ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். ரொம்பவே மொறுமொறுப்பான சீடை வெடிக்காமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உப்பு சீடை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு வறுத்து எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. நல்லா மணல் மாதிரி தனித்தனியாக வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணும், நிறம் மாறக்கூடாது. நீங்கள் கடையில் மாவு வாங்கினாலும் அதே மாதிரி வறுத்துட்டு தான் பயன்படுத்தணும். அரிசி மாவை நான் ஒரு நிமிஷமாக வறுத்துட்ருக்கேங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்தேன். ஹை ஃப்ளேமில் வச்சா மாவுடைய நிறம் மாறிடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா மணல் மாதிரி உதிரி உதிரியாக கொட்டுது பாருங்கள். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன், நல்லா ஆற விடணும். பச்சரிசி மாவை நான் வறுத்துட்டு ஆற விட்டுட்டேங்க. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுலுக்கு மாற்றி விட்டுக்கோங்க. ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்ததுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்திருக்கேன், அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பை நீங்கள் ட்ரையாக வறுத்துட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு எள்ளு வறுத்து எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எள்ளு எப்போவுமே வறுத்து தான் சேர்க்கணும், இல்லைனா சீடை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அரை ஸ்பூனுக்கும் குறைவாக சால்ட் சேர்க்குறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீடை நல்லா முறுமுறுப்பாக வரணும்னா நீங்கள் வெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கணும். நான் நெய் தான் சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. கலந்ததுக்கப்புறமா மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே கொழுக்கட்ட மாதிரி நிற்கணும். உதுத்து விட்டால் அப்படியே உதிரணும். இதுதான் பதம். அப்போ தான் சீடை நல்லா முறுமுறுப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டேங்க. பாருங்கள், நல்லா லூஸாக இருக்குது. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி மெலிசாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு பக்கத்தில் ஒரு பிளேட்டை வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது காட்டன் துணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வச்சு லைட்டாக இப்படி உருட்டி உருட்டி நீங்கள் பிளேட்டில் விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா பீஸுமே நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நீங்கள் காட்டன் துணியில் போட்டுட்டு கூட நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு கூட பொரிக்கலாம். இல்லை உடனே பொரிக்கிறதா இருந்தாலும் பொரிக்கலாம். ஷேப்பு கரெக்டாக வரணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப டைட்டாகவும் அழுத்தியும் நம்ம உருட்டக்கூடாது. ரொம்ப அழுத்தி உருட்டினிங்கன்னா சீடை வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் சும்மா இப்படி லேசாக ஒரு விரலில் ரெண்டு விரலில் வச்சுட்டு அப்படியே உருட்டி உருட்டி தட்டில் போட்டுக்கணும். நான் எல்லா மாவையும் இதே மாதிரி உருட்டிட்டு காட்டுறேன். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க. நீங்களும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இதை பொரித்து எடுத்துக்கலாம். சீடை பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்துகிட்டு எண்ணெயில் சேர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் கையில் தெறிக்காமல் இருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலர வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடான உடனே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா மேலே கருகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும் பொழுது நல்லா முறுமுறுப்பாக சீடை கிடைக்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 6-7 நிமிஷமாக நான் பொரிச்சிட்ருக்கேங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயில் சலசலப்பும் அடங்கிடுச்சு, நல்ல கோல்டன் கலரில் வந்திருக்குது. இதுதான் சரியாக இருக்கும். இந்த பதத்தில் நாம் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுங்க. இந்த சத்தத்திலே தெரியும் எவ்வளவு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. அவ்வளவுதாங்க, சூப்பரான உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சிங்க. ஒரு சீடை கூட வெடிக்கவும் இல்லை, பிரிஞ்சு வரவும் இல்லை. நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த உப்பு சீடையை ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே முறுமுறுப்பான சீடை வெடிக்காமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.